அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். நான் சுதர்ஷன். நான் அரசு ஈரோடு மருத்துவக் கல்லூரியில் ஃபர்ஸ்ட் இயர் எம்பிபிஎஸ் படிச்சுட்டு இருக்கேன். தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங் வரலாறு நம்ம எடுத்து பார்த்தோம்னா, எந்த வருஷமாகட்டும் ஒரு ஸ்பெஷல் ரிசர்வேஷன் கொண்டு வராங்கன்னா மெடிக்கல் சீட்ஸை இன்க்ரீஸ் பண்ணுறதுங்கிறத ஒரு வழக்கமாக வச்சுருந்தாங்க. ஸோ தட் நியூ சீட்ஸ் நம்ம புது ரிசர்வேஷன் கொண்டு வரதுனால ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் ஸ்டூடெண்ட்ஸ், ஆல்ரெடி இருந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அஃபெக்ட் ஆகாமல் இருப்பாங்க. நார்மலாக கவுன்சிலிங்கில் போய் சீட் வாங்குற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அன்அஃபெக்டடாக இருப்பாங்கன்னு சொல்லிட்டு எப்பயுமே சீட்ஸை இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு நமக்கு ஒரு ஸ்பெஷல் ரிசர்வேஷன் கொண்டு வருவாங்க. இதன்படி பார்த்தோம்னா, இந்த வருஷம் நம்ம தமிழக அரசு 7.5% ரிசர்வேஷன் கவர்மெண்ட் ஸ்கூல்ஸில் படிக்கிற ஏழை எளிய மாணவர்களுக்காக கொண்டு வந்திருந்தாங்க. இது வரலாற்று சிறப்புமிக்க ஒரு விஷயம், ரொம்ப ரொம்ப பெரிய சாதனை பண்ணியிருக்காங்க. இது ரொம்ப வரவேற்கத்தக்க விஷயம். நிறைய பேர், நிறைய ஏழை எளிய மாணவர்கள் இதனால் ரொம்ப பெரிய பலன் அடைஞ்சிருக்காங்க. அவங்களோட வாழ்க்கை தரத்தை இப்போ வந்து வேற லெவலில் உயர்த்தியிருக்காங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷமான விஷயம் இது. ஆனால் இதுக்கு பின்னாடி ஒரு கொடுமையான வருத்தம் தரக்கூடிய ஒரு பக்கமும் இருக்குது. அதை நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன். இந்த 7.5% ரிசர்வேஷன் வராமல் இருந்திருந்தால் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சீட்ஸ் கிடச்சிருக்கும். சீட்ஸ் போனதுனால, இந்த ரிசர்வேஷனுக்காக சீட்டுகள் ஒதுக்கப்பட்டதுனால நிறைய பேருக்கு வந்து நிறைய ஹை மார்க்ஸ் எடுத்துமே நீட்டுங்கிற ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் இந்த வயசில் 12th முடிச்சுட்டு அட்டம் பண்ணி ரொம்ப கஷ்டப்பட்டு படித்து இந்த மாதிரி ஒரு நேஷ்னல் லெவல் காம்படிட்டிவ் எக்ஸாமில் ஹையஸ்ட் மார்க் எடுத்துமே சீட் கிடைக்காமல் போகிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப கொடுமையான விஷயம். நான் போன வருஷம் நீட் ஆஸ்பிரண்ட்டாக இருந்திருக்கேன். அது நினச்சி பார்த்தாவே ரொம்ப கொடுமையாக இருக்கும். எல்லாருமே மிடில் கிளாஸ் தாங்க. நிறைய பேர் வந்து எடுத்தவங்க எல்லாருமே பணக்காரங்க கிடையாது. முக்காவாசி பேர், 99% வந்து நார்மல் ஏழை எளிய மக்கள் தான் படித்து வந்திருக்காங்க. ஸோ மிடில் கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸ் தான் எல்லாருமே கஷ்டப்பட்டு தான் படித்து வந்திருக்காங்க. அவங்களால் இவ்வளோ கஷ்டப்பட்டு படித்து இவ்வளோ மார்க்ஸ் எடுத்துமே சீட் கிடைக்காமல் போகிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம், ரொம்ப கொடுமையான விஷயம். ஒரு மாபெரும் வரலாற்று மிக்க ஒரு சாதனையை நீங்கள் பண்ணுறப்ப ஒரு பார்ட் ஆஃப் த பீப்புள் வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அடைகிறாங்க, நல்லதடைகிறாங்க. இன்னொரு பார்ட் ஆஃப் ஒரு பிக் மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புள் வந்து இதனால் வந்து துன்பப்படுறாங்க, ரொம்ப ரொம்ப பெரிய கஷ்டப்படுறாங்கங்கிறப்ப இது ஃபுல்ஃபில் ஆகலை சார். ஸோ ப்ளீஸ், நம்ம ரிசர்வேஷன், நம்மளோட வழக்கப்படி எந்த ஒரு ரிசர்வேஷன் வந்தாலும் சீட்ஸை இன்க்ரீஸ் பண்ணுற வழக்கப்படி இந்த வருஷமும் தயவு செய்து நீங்கள் சீட்ஸ் இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப 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 பெரிய ஒரு சாதனையாக இது வந்து முடியும். இந்த சாதனை வந்து முழுமையடையும். 11 நியூ மெடிக்கல் காலேஜஸ்க்காக நிறைய பேர் கேஸ் போட்டிருந்தாங்க. அது வழக்கு நடந்து சீட்ஸை இன்க்ரீஸ் பண்ண முடியாது, நியூ காலேஜஸ் கொண்டு வர முடியாதுன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இதுக்கு ஒரு தீர்வு இருக்குது. தமிழ்நாட்டில் இருக்க ஒரு சில மெடிக்கல் காலேஜஸில் தேவைங்கிற அளவுக்கு ஃபெசிலிட்டிஸ் இருந்தும், ஹாஸ்பிட்டல் ஃபெசிலிட்டிஸ் ஆகட்டும், காலேஜில் இருக்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆகட்டும், டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ், லெக்சரர்ஸ், ஹாஸ்பிட்டல்ஸில் இருக்க இன்பேஷன்ஸ், அவுட் பேஷன்ஸ், பெட்ஸ், ஸோ எல்லா ஃபெசிலிட்டிஸும் இருந்தும் சீட்ஸை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்க நிறைய காலேஜஸ் இருக்குது. அந்த காலேஜஸ்லலாம் 100 சீட்டுன்னு இருக்க சீட்ஸை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி 150 சீட்டாக மாற்றுறதுக்கு நிறைய சாத்தியக்கூறுகள் இருக்குது. நீங்கள் நினச்சா கண்டிப்பாக பண்ணலாம் சார். எனக்கு புரியுது, இது ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம், நிறைய ஒர்க் இருக்குது. இது முன்னாடி நான் ஈஸியாக சொல்லலாம், நிறைய விஷயம் செய்ய வேண்டியது இருக்குது, நிறைய ப்ராப்ளம்ஸ் வரும், நிறைய ப்ராசஸ் இருக்குது இதுக்கு பின்னாடி. ஆனால் நீங்கள் நினச்சா இதை கண்டிப்பாக பண்ணலாம் சார். நிறைய பேர் வந்து, ஒரு மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புள் வந்து அவங்களோட வாழ்க்கை தரமே உயரும். இந்த நியூ ரிசர்வேஷன் வந்ததுனால யாரும் அஃபெக்ட் ஆன மாதிரி இருக்கக்கூடாது. நல்லதாக எல்லாருக்கும் நடந்த மாதிரி இருக்கணும். அப்போ தான் இது ஒரு கம்ப்ளீட் ஃபுல்ஃபில்மெண்ட்டாக இருக்கும். நிறைய பேரோட வாழ்க்கை இதனால் கண்டிப்பாக மாறும். ஸோ இது ஒரு ரெக்வஸ்ட்டாக தயவு செய்து நாங்கள் கேட்டுக்கிறோம் சார். ஒரு தமிழ்நாடு நீட் ஆஸ்பிரன்ஸ்க்கு சார்பாக இருந்து ரெப்ரசென்ட் பண்ணி நான் உங்ககிட்ட கேட்குறேன். தயவு செய்து இந்த மெடிக்கல் சீட்ஸை இன்க்ரீஸ் பண்ணுங்கள். இதுக்கான ப்ராசஸ் நீங்கள் எடுங்க. நீங்கள் நினச்சா இது கண்டிப்பாக முடியும். ஒரு வரலாற்று மிக்க சாதனையை நீங்கள் கம்ப்ளீட் பண்ண மாதிரி இருக்கும். ஒரு பெரிய விஷயத்தை அச்சீவ் பண்ண மாதிரி இருக்கும். ஒரு கம்ப்ளீட்டாக எல்லா பீப்புளும் கவர் பண்ண மாதிரி இருக்கும். ஸோ இது நடக்கும்னு சொல்லிட்டு நம்பிக்கையோட இந்த ரெக்வஸ்ட்டை உங்கள் முன்னாடி நாங்கள் வைக்கிறோம் சார். இந்த வீடியோ பார்க்குற எல்லா பேரண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்டே சொல்லிக்கிறேன், நமக்கு இந்த விஷயம் வேணுங்கிறப்ப நம்ம இதுக்காக நம்ம கோரிக்கையை வச்சு தான் ஆகணும், ரெக்வஸ்ட் பண்ணி தான் ஆகணும். நம்ம திரும்ப திரும்ப ரெக்வஸ்ட் பண்ணால் தான் நமக்கு ரெஸ்பாண்ட் பண்ணி கண்டிப்பாக நமக்கு உதவி செய்வாங்க. ஸோ இந்த வீடியோவை, இந்த கான்செப்டை நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு எல்லாருக்கிட்டையும் பரவுங்க. எனக்கு ஒரு ஐடியா இருக்குது, இந்த வீடியோ சக்ஸஸ் ஆச்சு, நிறைய பேருக்கு நீங்கள் ஷேர் பண்ணி சப்போர்ட் கிடச்சதுன்னா கண்டிப்பாக நம்ம ட்விட்டரில் போயிட்டு ஒரு பெரிய விஷயத்தை நம்ம சாதிக்கலாம். அதை நான் லைவில் வந்து உங்களுக்கு சொல்கிறேன், எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இதை முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு தெரிஞ்ச எல்லாருக்கும் ஷேர் பண்ண ட்ரை பண்ணுங்கள். இது ஒரு பெரிய விஷயம் ஆடி நிறைய பேருக்கு தெரிஞ்சு முதலமைச்சர் இதை பார்த்தாங்கன்னா மட்டும்தான் நமக்கு சக்ஸஸ் கிடைக்கும். ஒரு பெரிய விஷயம் நம்ம பண்ண போகிறோம், அதுக்காக ஒரு முதல் படியாக இது இருக்கட்டும். நிறைய பேரோட ரெக்வஸ்ட் சாத்தியமாகும். இது நடந்து முடிஞ்சதுன்னா பல பேரோட வாழ்க்கை தரமை உயரப்போகுது, நிறைய பேரோட கனவு நிறைவேறப்போகுது. ஸோ இந்த நல்ல எண்ணத்தோடு நம்ம இதை ஆரம்பிக்கலாம். இந்த வீடியோவை உங்ககிட்ட கொடுத்ததுக்காக நான் சந்தோஷப்படுறேன். ஐ எம் சுதர்ஷன் ஃப்ரம் நீட் ஸ்ட்ராட்டஜிஸ் இன் தமிழ். சுதர்ஷன் சைனிங் ஆஃப். தேங்க்யூ ஆல், எல்லாருக்கும் நன்றிகள். பை.